செய்திகளுக்காக மோகனா அருணாச்சலம். தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் பழனிமேல் தியாகராஜன் மீது அவதூறு பரப்பி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக தொழில்நுட்ப பிரிவினர் மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். திமுகவின் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் அருண் தலைமையில் இன்று திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அருணிடம் மனு அளித்தார். அதில் தமிழக நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசியதாக உண்மைக்கு புறம்பாக ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட நியூஸ் கார்டு ஒன்று சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சியில் விசாரித்ததில் அது போலி எனவும் தங்களது நிறுவனத்தில் வெளியிடப்படவில்லை என்றும் மறுபதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிதியமைச்சர் இது போலியான போட்டோஷாப் செய்யப்பட்ட செய்தி என்பதை சுட்டிக்காட்டிய பின்னரும் தொடர்ந்து ட்விட்டரில் சௌதாமணி மற்றும் மாரிதாஸ் என்பவரும் தொடர்ந்து அதை நீக்கவோ வருத்தம் தெரிவிக்கவோ இல்லை. எனவே இது போன்ற போலி செய்திகளை திட்டமிட்டு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிகழ்வில் ஸ்ரீரங்கம் தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன், மேற்கு தொகுதி அமைப்பாளர் கோவிந்தசாமி, மாவட்ட துணை அமைப்பாளர் பாலசுப்ரமணியன், மேற்கு தொகுதி சமூக வலைத்தள அமைப்பாளர் ஆசிக், லால்குடி சமூக வலைத்தளம் அமைப்பாளர் தமிழ்வாணன், கொடியாளம் ஊராட்சி அமைப்பாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பண்ண போது அந்த டெம்ப்ளேட் வந்து போலியானது, இது நியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் தெரிஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமா மாரிதாஸ் ஆன்சர்ஸ் அப்படின்ற பக்கத்துல தொடர்ந்து வந்து பாஜக பாஜகோட கைகூலி மாரிதாஸ் அவர்கள் வந்து இது போன்ற செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வராது. சௌதாமணி அப்படின்றவங்களும் பிஜேபியை சேர்ந்தவங்களும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இதை வந்து திருச்சி மத்திய மாவட்ட தகவல் துணிப்பு அணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது சம்பந்தமான உரிய தகவல் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வந்து மாநகர ஆணையர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பேர் ஏகே அருண், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், திருச்சி மத்திய மாவட்ட தகவல் துணிப்பு அணி.